क्वेश्चन नंबर 4 फाइंड द रूट ऑफ द पॉलिनोमियल इक्वेशन फर्स्ट सबडिविजन 5x - 6 इज इक्वल टू 0. सो सॉल्यूशन गिवन 5x - 6 इज ईक्वल टू 0. नम्बर ऑलरेडी एग्जांपल प्रॉब्लम पातरको रूट ऑफ द पॉलिनोमियल फाइंड पड़े रोम सिंपल. सो 5x इज ईक्वल टू इं -6 ईक्वल टू इंद पकड़ो दट इस राइट साइड को नम्बर 6. सो x इज ईक्वल टू 6 डिवाइडेड बाय 5. Therefore, 6/5 is the root of the polynomial. அவ்வளோதான், வெறும் ஒரே ஒரு ஸ்டெப்பில் நம்ம ஈஸியாக கொடுத்துருக்க பாலினாமியலோட ரூட்டை ஃபைண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் இஸ் யோர் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். x+3 இஸ் ஈக்குவல் டு 0, இதோட ரூட் என்னன்னு ஃபைன் பண்ணணும். தென் 10x+9 இஸ் ஈக்குவல் டு 0, இதோட ரூட்டும் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 9x - 4 இஸ் ஈக்குவல் டு 0. சொல்யூஷன் கிவன் பாலினாமியல் எடுத்து எழுதியிருக்கோம். 9x - 4 இஸ் ஈக்குவல் டு 0, 9x இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/9. தேர்ஃபோர் 4/9 இஸ் த ரூட் ஆஃப் த பாலினாமியல். ஃபிஃப்த் க்வெஸ்சின் வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இண்டிகேட்டட் எகெயின்ஸ்ட் தெம் ஆர் நாட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சின் கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் வந்து 2x - 1, கம்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு கம்மா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எடுத்து போய் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா அது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். அப்படி 0 வரல, சம் வேல்யூ வந்துச்சுன்னா கொடுத்துருக்குற எக்ஸோட வேல்யூ வந்து நாட் அ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். So first question, p of x is equal to 2x - 1, comma x is equal to 1/2, already சொன்ன மாதிரி. So solution again given எடுத்து எழுதிக்கிறோம், p of x is equal to 2x - 1, then put x is equal to 1/2. அதுவும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p of 1/2 is equal to 2 × 1/2 - 1, 2 gets cancelled, which is equal to 1 - 1 is equal to 0. Therefore, 1/2 is the zeros of the polynomial. In second subdivision and third subdivision is your homework problem. P of x is equal to x³ - 1, comma x is equal to 1, and p of x is equal to ax + b, comma x is equal to -b/a. Fourth subdivision, p of x is equal to x+3 × x - 4, then x is equal to -3, comma x is equal to 4. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணி 0 வருதான்னு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டுக்கு எக்ஸுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணி 0 வருதா அப்படின்றது செக் பண்ண போகிறோம். சொல்யூஷன் கிவன், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x+3 × x - 4, புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. பட் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பி ஆஃப் -3 இஸ் ஈக்குவல் டு -3 + 3, தென் -3 - 4, விச் இஸ் ஈக்குவல் டு 0 × -7 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பி ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 + 3 - 4 - 4, விச் இஸ் ஈக்குவல் டு 7 × 0 இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் -3 and 4 ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஏன்னா ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு வேல்யூ 0 தான் கிடச்சிருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 6, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ரெப்ரசன்டட் பை தர் கிராஃப். மொதல் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்லலாம் பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க, அது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், வேல்யூஸ் ஆஃப் த பாலினாமியல் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பாலினாமியலை கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கிராஃபு. இது ஒரு பாராபோலா ட்ரா பண்ணியிருக்காங்க, தென் y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்றது எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல டச் பண்ணியிருக்கோ அதுதான் அதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாராபோலா இருக்குது, அது எக்ஸ் ஆக்சிஸில் ரெண்டு இடத்துல டச் பண்ணியிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு 2. சொல்யூஷன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் த கர்வ் இஸ் இன்டர்செக்டிங் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அது எத்தனை பாயிண்டில் டச் ஆகுதோ அதுதான் அதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ். செகண்ட் சப்டிவிஷன், இப்போ இந்த ஃபிகர் பாருங்கள், இதுவும் ஒரு கர்வ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஆல்ரெடி சொன்னோம், எக்ஸ் ஆக்சிஸில் அந்த கர்வ் எத்தனை டைம் இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு. அப்போ இங்கே பார்த்தோன்னா 1 இங்கே ஒரு தடவை இன்டர்செக்ட் ஆகுது, 2
then 3. Therefore, the number of zeros vandu 3. The curve is intersecting the x-axis at 3 points. Then third subdivision. இப்போ இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பேரபோலா தான். ஆனால் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, நம்மளுக்கு ஃபிகர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது, வெறும் ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் டச் ஆகுது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கா அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸே நம்மளுக்கு இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சொல்யூஷன், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ஃபோர் த கர்வ் இஸ் நாட் இன்டர்செக்டிங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகலை, அதனால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கிடைக்கல. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஜீரோ, ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன், இந்த ஃபிகர் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் கொடுத்துட்டாங்க, இதுலேயும் வந்து ஒரு கர்வ் இருக்குது. ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மீட் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1, த கர்வ் இஸ் இன்டர்செக்டிங் அட் த ஆர்ஜின். ஸோ ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகிறதுனால நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு 1. ஃபிஃப்த் சப்டிவிஷன், இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுவும் பேரபோலா தான் பட் டவுன்வர்டில் இருக்குது. இதுக்கும் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் ஆக்சிஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1, தேர்ஃபோர் த கர்வ் இஸ் இன்டர்செக்டிங் அட் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.